हेलो फ्रेंड्स वेलकम टू केनीस किचन इनकी नम्ब पाकपो चिकन कचोरी अदक्क तेवयान पोरट्कल पात्तलाम वांगे चिकन काल किलो मंजुत्तूल उप्पु पोट्टु नल्ला कळुवी इंद मारी एडुत्तु वच्चिरुक्केन इदु गोधुमै मावु रेंडु कप्पु वेंगायम वेंगायम वंदु नमक्कु पेरिय सैज़ा इरुंदा ओन्नु ना वंदु मीडियम सैज़ुन्रदनाल रेंडु एडुत्तु इंद मारी चिन्न चिन्नदा कट पण्णि वच्चिरुक्केन சின்ன சைஸ் தக்காளியாக நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், நெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், இது வந்து பேக்கிங் சோடா இது அரை டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு ரெண்டு கப்பு போடுறேன். உப்பு கொஞ்சம், சர்க்கரை, பேக்கிங் சோடா, கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம், நெய், இதெல்லாம் போட்டு அப்படியே பிசையலாம். இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி ஊற்றி ஊற்றி மாவு அப்படியே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி எடுத்தோடனே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நம்ம பிசையணும். சப்பாத்தி பிசைகிற அளவுக்கு பிசையணும். அந்த மாதிரி பாருங்க பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம அப்படியே இது பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம வச்சிடலாம். அது அப்படியே நல்லா சாஃப்டாகும். போதும், அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ள சிக்கனை சின்ன சின்ன பீஸாக நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். சிக்கன் ரெடி பண்ணிடலாம். நம்ம எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். வெங்காயம் இதை வதக்கிடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இதிலே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதுவும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை மிளகாய், இதை வதக்கிட்டு இந்த சிக்கன் போடுறேன். சிக்கன் போட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். சிக்கன் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே நம்ம இப்போ மசாலா ஐட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடலாம் தண்ணி இவ்வளவு விட்டா போதும் அப்படியே தண்ணி விட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வேக விடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் இதில கொத்தமல்லி இப்போ தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இத மாவு பாருங்க ஆஃப் an hour நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையா நம்ம எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டு வச்சிருக்கோம் இதை திரட்டிக்கலாம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைன் நம்ம விருப்பப்பட்ட டிசைனில் போடலாம் நான் இந்த மாதிரி நாலு டிசைன் போடலான்னு இருக்கேன் எப்படி போடுறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி அச்சில் ஆயில் தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம திரட்டி வச்ச மாவை இந்த மாதிரி வச்சுட்டு சிக்கன் இது உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்க மாவெல்லாம் நம்ம இப்படி எடுத்துடலாம் ஃபுல்லாக எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி டிசைனு ஸோ இந்த டிசைனில் நம்ம இப்படி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த டிசைனில் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு சிக்கன் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி இதையும் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் ப்ரெஸ் பண்ணிடலாம் பாருங்க ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு டிசைன் இருக்கு இப்படி இப்படி இருக்கு பாருங்க இப்போ வேற ஒரு டிசைனில் பண்ணலாம் இந்த ரவுண்ட் இதில் இப்படி வச்சுட்டு சிக்கனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோர்க் இது வச்சு நம்ம இந்த மாதிரி இப்படி சைடு ஃபுல்லாக இப்படி டிசைன் பண்ணுவோம் பாருங்க இப்படி எடுத்தோமா இது ஒரு டிசைன் ஸோ இப்படி நம்ம விருப்பப்பட்ட டிசைனில் நம்ம பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சிக்கன் கச்சோரியை இதில் பொரிச்சு எடுக்கலாம் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போடலாம் இதை அப்படியே பொறிட்டோம் இப்போ இந்த சைடும் வெந்துடுச்சு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கச்சோரி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்